ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த புதிய ஆண்டிலே உங்களோடு கூட வார்த்தையை தியானிப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இருக்கிற பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7:45 அந்த அதிகாரத்தின் இறுதி வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 7:45. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்குதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் அந்த நிறைவேறுதலான அந்த இறுதி கட்டங்களிலே எப்படியாகிலும் அந்த ஜனங்களுக்கு தன்னை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விதத்திலும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இந்த அதிகாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களென்றால், இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வந்தவர், அவருக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி இந்த மனிதர்கள் அதை குறித்து விவாதிப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வந்தபடினாலே அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்து அவர் அந்த ஏரோதின் காலத்திலே அந்த வரலாறு, சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்ட வரலாறு, ஏரோது கொன்று போட்ட வரலாறு, அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. இதை நிச்சயமாய் அவர்கள் அறிந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துடைய இந்த பூலோகத்திலே அவர் இருந்த 33 ஆண்டுகளிலே நிச்சயமாய் அந்த வரலாற்றின் காரியம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு நிச்சயமாய் யாரும் மறந்து போயிருக்க முடியாத ஒரு காரியம். அதுபோல மேய்ப்பர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள், வானத்திலே தேவசேனை திரளாய் தோன்றி இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை சொன்ன பொழுது. அதுவும் மிகவும் ஒரு பெரிய நிகழ்வு. சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்து அவரை தரிசித்து சென்ற காரியம், அதுவும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நிகழ்ந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அந்த பெத்லகேமிலிருந்து வெளியேறி போனார் என்பதை குறித்த காரியம் ஒருவேளை இவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற நிகழ்வுகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மேசியா பிறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் நிச்சயமாய் நம்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை ஏரோது கொலை செய்த அந்த 3 வயதிற்குட்பட்ட
ஆண் பிள்ளைகளோடு கூட மேசியாவும் ஏரோதினால் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி அனைவரையும் கொன்று முடித்தாயிற்று என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கலாம். தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய காரியங்களையும் அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விதமாய் ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஏன் இவர்களால் இப்படி கூடாமற் போயிற்று என்று சொல்லி பார்த்தீர்களென்றால், ஆண்டவர் 28 வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏன் அறியவில்லை என்றால், அவர்கள் பிதாவை முழுவதுமாய் அறியவில்லை, பிதாவுடைய வார்த்தைகளை முழுவதுமாய் அவர்கள் அறியவில்லை. 37 வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்கிற மனது நிலையில் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து தொடர்ந்து சாட்சியிடுகிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இவர்களுடைய ஆராய்ச்சி, மேசியாவை குறித்த ஆராய்ச்சி, இவைகள் எல்லாம் அவர்கள் எப்படி மேசியா வர வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அப்படியே தான் அவர் வந்திருக்க வேண்டும். அது தவிர அவர் வேறு வழியாய் அல்லது அவர்கள் எதிர்பார்க்காதபடி அவர் மேசியாவாக தோன்றினார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் மனதளவிலே நிச்சயம் பண்ணி கொண்டது தான் இதற்கு காரணம். இன்றைக்கும் அநேக மக்கள் தேவன், அவர் தேவன் என்றால் எனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும், அப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அநேக வேளைகளிலே ஆண்டவரை வளைக்க பார்க்கிற மனிதர்களாய் இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்களென்றால், நான் வாசித்த பகுதியிலே மொத்த இந்த அதிகாரத்திலும் மொத்த ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அரைகுறை ஞானம் அவரை அவர்கள் அறிந்து கொள்வதிலிருந்து தடுப்பதை நாம் பார்க்கிறோம். தாவீது சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்று கேட்கிறார்கள். சிலர் அவரை கிறிஸ்து என்று சொல்லி சொல்கிறார்கள். உடனே வேறு சிலர் அவர் கலிலேயாவிலிருந்தா வருவார் என்று சொல்லி கேட்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் அவரை பிடிக்க மனதாக இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் சேவகரை அனுப்பி அவரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படியாய் அவரை கைது பண்ண கொண்டு வர அனுப்புகிறார்கள். ஆனால் சேவகர்கள் சத்தியத்தை கேட்டவுடனே அவர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்திலே நியாயம் இருக்கிறதை உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் சேவகர்களை பரிசேயர் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்த்தீர்களென்றால், அதிகாரிகளும் பரிசேயரிலும் ஒருவரும் அவனை விசுவாசித்ததுண்டா என்று சொல்லி வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சேவகர்களுக்கு வேத அறிவு இல்லை என்பதையும் அதிகாரிகளும் பரிசேயரிலும் அவர்கள் சொல்லுவதுதான், அதிகாரிகளும் பரிசேயரும் சொல்லுவதுதான் வேதம் என்பதை அவர்கள் மீண்டுமாய் நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு சாபம் என்று சொல்லி சபிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு சில இடங்களிலே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் தான் வேதம் என்பது
போன்ற போதனைகள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அநேக யகோவா விட்னஸ் இன்னும் இப்படிப்பட்ட பல பிரிவினைவாத சபைகள் சத்தியத்தை சத்தியமாக சொல்லாத சபைகள் இப்படி அநேகர் உண்டு. ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டால், அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படி அவர்களுடைய குறைந்த அறிவிலே தேவனை குறித்து அறிந்து கொண்டார்களோ அதுதான் நிறைவு என்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருவதே இதற்கு காரணம். பாருங்கள், இந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நேரடியாக சுவிசேஷத்தை கேட்டவராய் இருந்தார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே அந்த நிக்கோதேமிடத்திலே சொல்லியிருந்தார். நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை முதலில் சந்தித்த பொழுது அவரை ஒரு போதகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருந்தார். அவருடைய பரிசேய ஆராய்ச்சிகள் எல்லாம் அவரை எதிர்கொண்டு போய் விட்டது என்று பாருங்கள். 51 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் விசுவாசியாமல் இருப்பதற்கான காரணங்களை தேடிக்கொண்டு அதை வைத்து நாம் அவரை விசுவாசிக்க முயற்சி பண்ணுவோம் என்றால் அது நமக்குத்தான் நஷ்டமான ஒரு காரியம். எருசலேம் ஜனங்களும் சரி, வேத பாரகரும் சரி, பரிசேயர்களும் சரி, அவர்கள் தங்கள் உடைய அறிவின்படி ஆண்டவரை அவர்கள் சோதித்து அவர்தானா என்று பார்க்க அவர்கள் விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிறு பிள்ளையை போல நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதத்தின் இரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க என்னென்ன காரியங்களெல்லாம் உண்டென்று அவர்கள் தியானம் பண்ணி அதையே அவர்கள் பிரதானமாக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை தாழ்த்தி அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிகிற அந்த மனப்பக்குவத்தை இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற அநேக காரியங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். உலக தோற்றம் முதல் முன்பு எல்லாம் இருந்ததை விட சுவிசேஷம் எலக்ட்ரானிக் மீடியா வழியாக, டெலிவிஷன் வழியாக, இன்னும் MP3 ஃபார்மெட், இன்னும் இப்படிப்பட்ட கைபேசிகள் வழியாக சுவிசேஷம் இன்றைக்கு அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது. அநேகருக்கு சுவிசேஷத்தை தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை கேட்பவர்கள் அல்லது தியானிப்பவர்கள் அல்லது பிரசங்கிப்பவர்கள் அல்லது அதை குறித்து அலசி ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களை குறித்து வேதம் அவர்கள் ஆண்டவருடைய புத்திரர் என்று சொல்லி சொல்லவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிறவர்களைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்கிறார். இந்த ஜனங்கள் ஆண்டவர் இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே சத்தமாய் சொல்கிறார், சத்தமிட்டு சொல்கிறார். நிச்சயமாய் அவரை பிடித்துக்கொள்வார்கள் என்று அறிந்திருந்தும் தன்னுடைய ஜீவனை கூட அவர் எண்ணாதபடி சுவிசேஷத்தை சத்தமாய் அவர் சொல்கிறார். உங்களுக்கு யாருக்காவது வேதத்தின் மேல் தாகம் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுங்கள், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும்,
அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் என்று சொல்லி அவர் சத்தமிட்டு சொல்லியிருந்தும் இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எப்படி அவர்கள் அவரிடத்திலே வந்தார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு நிர்விசாரமான நிலைமை. எப்படி வந்தார்களோ அப்படியே தங்கள் வீட்டிற்கு போனார்கள். ஒரு மாற்றம் கூட அவரிடத்திலே காணப்படவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் விரும்புகிற விதமாய் அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இயேசுவா என்று சோதித்து பார்க்க அவர்கள் முயற்சித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வரலாற்று காரியங்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, வேதத்தின் காரியங்களை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, இயேசுதான் மேசியா, அவரே கிறிஸ்து என்பதை எளிதாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். எது நம்மை தடுக்கிறது என்றால், நம்முடைய சுய கௌரவம், சுய பெருமை, நம்முடைய அறிவை ஆண்டவருடைய அறிவை விட மேலாக நினைத்து ஒப்பிடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை தடை செய்கிறது. ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் ஆண்டவரை அறிய முடியவில்லை. ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரை அறிகிறார்கள். விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்களித்தர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நமக்கு தந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும் பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வேதத்தில் நமக்கு நிழலாய் உள்ள பகுதிகள் எதுவாயிருந்தாலும் வேத ஆக்கியோனாகிய அவர் நமக்கு அவைகளை தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். வந்த வண்ணமாகவே தங்கள் வீட்டுக்கு போகிற கூட்டமாக நாம் இருக்கிறோமா, அல்லது ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவருடைய நெருக்கத்திலே அன்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக.